விரல் நுனி அசைவில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்தும். சேவ் டைம், ட்ரபிள், மணி. இலக்கியா.online.com. யுத்தம் நிறைவடைந்து 13 வருடங்களின் பின்னர் கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கல்குடா பிரதேசத்தில் முதலாவது சிங்கள பாடசாலை திறப்பு விழா நேற்று கிழக்கு மாகாண ஆளுநர் திருமதி அருராதா ஜஹாம்பத் தலைமையில் இடம்பெற்றுள்ளது. ஸ்ரீ ஸ்ரீலாலங்கார சிங்கள வித்தியாலயம் என பெயரிடப்பட்டுள்ள இந்த பாடசாலையில் பல கிராமங்களைச் சேர்ந்த 25 மாணவர்கள் சேர்த்து கொள்ளப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 17 சிங்கள பாடசாலைகள் 30 வருட கால யுத்தத்தின் போது மூடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. யுத்தத்தின் போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள அனைத்து சிங்கள மக்களும் தென் மாகாணத்திற்கு இடம்பெயர்ந்ததாக மாவட்ட பலநோக்கு மண்டபத்தின் செயலாளர் வணக்கத்துக்குரிய தேவாகல தேவாலங்கார தேரர் தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா ஜஹாம்பத் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள சிங்கள சமூகம் சம உரிமையையும் கல்வி உரிமையையும் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் சில அரசியல்வாதிகள் பிரிவினைவாதத்தை தூண்டி சிங்கள மக்களின் உரிமைகளை அபகரிக்க செயற்படுவதாகவும் இது அரசியல் லாபங்களுக்காக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மாகாணத்தில் வாழும் அனைத்து மக்களையும் சமமாக நடத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.